அந்த வெப்சைட்டில் இருக்கிற டிராகன் ட்ராகன் ட்ராப் வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகலை ப்ராப்பராக ஸோ அது வந்து என்னோடய என் சைடில் இருக்கிற ப்ராப்ளம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணாமல் டூ டேஸில் இதை அப்டேட் பண்ணிடுவேன் ப்ராப்பராக ஆங்கிலூரில் பட் இன்னைக்கு உங்கள் வீடியோ டெமோ காட்டுறதுக்காக இந்த ஜேக்கொரி வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ட்ராகன் ட்ராப் தான் பண்ணுறோம் இங்கேயும் ட்ராகன் ட்ராப் தான் பண்ணுறோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகல ஸோ என் சைட் தான் ப்ராப்ளம் அதனால் இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுக்க போகிறோம் ஓகே ஸோ டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது ட்ராக் மீ டூ மை டார்கெட் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதை ட்ராக் பண்ணி இதில் வந்து ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து கிளிக் பண்ணுறோம் இல்லை சென் கேஸ் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைனா ஒரு ரேடியோ பாக்ஸ் செக் பாக்ஸ் அதில் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா டாட் க்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக க்ளிக் அண்ட் சென் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் க்ளியர் யூஸ் பண்ணுறது டேப் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த டிராகன் டிராப் பண்றது இல்ல மவுஸ் அவர்க் பண்றது எல்லாமே வந்து செலினியம்ல ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்குள்ள வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் யூஸர் இன்ட்ராக்ஷன்ஸ் என்ற கான்செப்ட்குள்ள வந்து வரும் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் டிராகன் டிராப் பண்ண போறோம் ஸோ ஆப்வியஸா என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் வேணும் அதாவது என்னோட சோர்ஸ் யாரை வந்து மூவ் பண்றோமோ அதை வந்து சோர்ஸ் சொல்லுவோம் எங்க மூவ் பண்ண போறோமோ அது வந்து டார்கெட் எலிமெண்ட் ஓகே சோ ரெண்டு எலிமெண்ட்டை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட் பாத்தீங்கன்னா வியூ ஃப்ரேம்சோஸ் வரும் ஸோ இதை கெஸ் இதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேம்க்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் ஃப்ரேம்ஸ் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஃப்ரேம் வந்து எப்போவுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல காண்டெக்ட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஃப்ரேம்ஸோஸ் அப்படின்னு வரும் ஸோ அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரேம்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை குயிக்காக பார்த்துடலாம் ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேம் வருது ஓகே ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் இருக்குது நேம் ஐடி இல்லை ஸோ ஆஃபியஸாக நான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே ஸோ கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுத்து டபுள் ஸ்லாஷ் ஐ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒன் ஆஃப் ஒன் வருது அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இந்த பேஜ் இருக்குது ஸோ இன்டெக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கிளாஸ் வச்சு வெப் எலிமெண்ட்டாக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வெப் எலிமெண்ட்டாகவும் பாஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரேம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகே

அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து வேணும் ஸோ இது வந்து சோர்ஸ் எலிமெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இருக்குது ட்ராகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஐடி வந்து காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி ஐடியோட வேல்யூ ஓகே ஸோ இதை வந்து நான் ஒரு வெப் எலிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ வெப் எலிமெண்ட் அண்ட் இது வந்து என்னோட சோர்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஓகே அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் அதாவது இந்த எலிமெண்ட்டை வந்து இந்த எலிமெண்ட்டுக்குள்ள தான் போட போகிறேன் கரெக்ட் ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது ஐடி வந்து டிராபிள் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போயிட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி ஐடியோட வேல்யூ அண்ட் இதை வந்து நம்ம ஒரு வெப் எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே போயிட்டு வெப் எலிமெண்ட் அண்ட் இது வந்து டார்கெட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடலாம் ஓகே ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸோ நம்ம வந்து சோர்ஸ் எதுன்னு சொல்லிட்டோம் டெஸ்டினேஷன் எதுன்னு சொல்லிட்டோம் இப்போ எப்படி வந்து டிராகன் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வெப் எலிமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் சோர்ஸ் டாட் அப்படின்னு சொல்லி டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் இருக்குது கிளியர் இருக்குது ஃபைண்ட் எலிமெண்ட் இருக்குது கெட் ஆட்ரிபியூட் கெட் சிஎஸ்எஸ் கெட் லொகேஷன் கெட் ரெக் இது எல்லாமே மோஸ்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம் சிலது தவிர இந்த பார்த்ததில்ல அதெல்லாம் வந்து போக போக வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஓகே பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப் எலிமெண்ட் வருது இல்லையா ஸோ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு அந்த இன்டர்ஃபேஸில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிராகன் அண்ட் டிராப் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வந்து கிடையாது ஸோ அது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஒரு கிளாஸ்குள்ளே வந்து இருக்கும் ஸோ நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் அப்படியே ஏசிடி பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எக்லிப்ஸே வந்து அழகா சஜஷன் கொடுத்துரும்

இங்கே வந்து டிரைவர் போடாமல் என்னோட பேர் உங்கள் பேர் ஏபி எதுவெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே டெக்னிக்கலாக ஃபைன் பட் கோட் ரீடியபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான கோட் மோஸ்டா யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் நேம் வந்து டிரைவரா இருக்கும் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பில்டர் இல்லைன்னா ஏசிடி அப்படின்னு போடுவாங்க ஓகே ஸோ இதுவெல்லாம் இருக்கலாம் ரூல்ஸ்லாம் கிடையாது பட் கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட் நேம்ஸ்லாம் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஓகே அண்ட் இங்கே வந்து நியூ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இங்கே நியூ ஆக்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணுறோம் ஸோ எங்கள் கன்ஸ்ட்ராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு வந்து மூணு இருக்கு த்ரீ வேஸா வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து கீபோர்டு இன்னொன்று வெப் டிரைவர் இன்னொன்று வந்து கீபோர்டு பிளஸ் மவுஸ் ஓகே பட் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு சிக்னேச்சரை பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலரில் இருக்கு ஸோ தட் மீன்ஸ் பப்ளிக் ஆவியஸா பட் ரெண்டுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி பண்ணியிருக்காங்க கரெக்டா ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க டெப்ளிகேட்டட் அப்படின்னா இனிமேல் வர வேர்ஷனில் மேபி இந்த கிளாஸ் இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு அப்படி டெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரீசன்ஸ் இருக்கலாம் மேபி அது அது தேவை இருக்கலாம் இல்லை மேபி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த இஷ்யூ இருந்து சால்வ் பண்ண முடியாமல் இல்லை தேவையே இல்லை இந்த கிளாஸ் யாரும் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் பட் டெப்ளிகேட்டட் எதுக்கு நம்மளுக்கு தெரிய வைக்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன்ஸ் வித் கீபோர்டு வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டேன் என் கோட்ல பட் நெக்ஸ்ட் வர வேர்ஷனில் அதை வந்து ஃபுல்லாக இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னோடய எக்ஸிஸ்டிங் கோட் எல்லாமே வந்து பிரேக் ஆகிடும் கரெக்ட் ஸோ எப்போவுமே எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் எந்த ஒரு ஏபிஐ எடுத்துட்டாலும் எந்த ஒரு விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு டெப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் லாக்ல போடுவாங்க நம்மகிட்டயும் இந்த மாதிரி கோடிங்கில் வந்து டெப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஓகே ஸோ டெப்ரிகேட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஆவியஸாக நம்ம ஃபஸ்ட் ஒன் இல்லை லாஸ்ட் ஒன் வந்து யூஸ் பண்ண போகிறது மிடில் இருக்கிற ஆக்ஷன்ஸ் வித் வெப் டிரைவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் வெப் டிரைவர் என்ன கேட்டீங்கன்னா ஒன்றுல இந்த க்ரோம் ட்ரைவர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போது இங்கே நான் போயிட்டு பில்டர் டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் கிளிக் கிளிக் வித் வெப் எலிமெண்ட் கிளிக் அண்ட் ஹோல்ட் கிளிக் அண்ட் ஹோல்ட் வித் வெப் எலிமெண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா மோஸ்டா எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட் இருக்கிற வரைக்கும் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் கரெக்ட் மாதிரி அந்த வெப்சைட் இருக்கிற வரைக்கும் சில இதெல்லாம் நம்ம ரியல் டைமில் கூட யூஸ் பண்ண மாட்டோம் பட் மெத்தட் நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அண்ட் இந்த ஃப்ரேம் வீடியோல நான் வந்து சொன்னேன் கரெக்டாக ஸோ ஃப்ரேம் சுவி டூ ஃப்ரேம்ன்றது ஒரு ஓவர்லோடிங் கான்செப்ட் மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூவில் ஓவர்லோடிங் கான்செப்ட் எங்கே சிலண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரேம் சொல்லுவோம் அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் கிளாஸில் இருக்கும்

ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிராகன் ட்ராப் வந்து பண்ண போகிறோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு இது ஓவர்லோடிங் கிடையாது ரெண்டு இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ் ஒன்று வந்து டிராகன் ட்ராப் இன்னொன்று வந்து டிராகன் ட்ராப் பை ஓகே ஸோ இந்த பை எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் டிராகன் ட்ராப் இன்டர்ஃபென்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டிராகன் ட்ராப்ல என்ன வேணும்னா ஒன்று சோர்ஸ் வேணும் இன்னொன்று வந்து டார்கெட் வேணும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதை டேரெக்டாக பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து செமிகாலும்னு கொடுத்துலாம் ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி இது ஒர்க் ஆகாது ஏன் ஆகாதுன்னு நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணப்புற நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ரௌசர் வந்து மேக்சிமஸ் ஆகும் இம்ப்ளிசிட்ட எல்லாமே ஒர்க் ஆகும் பட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை நம்மளுக்கு எந்த ஒரு எரரும் வந்து வந்திருக்காதுக்கான்னு சொல்ல ஸோ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா எந்த ஒரு எரரும் கிடையாது இந்த ஆக்ஷன் வந்து நடக்கல ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஆக்சன்ஸ் கிளாஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் லாஸ்ட்ல டாட் பர்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லணும் டாட் பர்ஃபார்ம் என்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப்போ இல்ல எந்த ஒரு கிளிக் அண்ட் ஹோல்டோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் நடக்காது இப்போ நம்ம இந்த கோடை திருப்பி வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிராகன் ட்ராப் வந்து சால்ட் டிராகன் ட்ராப் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ராகன் ட்ராப் ஆக்ஷன்ஸ் நீங்கள் செலினேனம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கோட் தான் என்ன ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்டரில் டிரைவர் வந்து பாஸ் பண்ணணும் ப்ளஸ் டிராகன் ட்ராப்ன்ற ஃபங்க்ஷன் நேம் அது வந்து ட்ராகன் ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும் அண்ட் முக்கியமானது டாட் பர்ஃபார்ம் நீங்கள் டாட் பர்ஃபார்ம் வந்து லாஸ்ட்டில் கால் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஆக்ஷன்ஸ் கிளாஸில் இருக்கிறது வந்து ஒர்க் ஆகாது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்ஷன்ஸ் கிளாஸில் எக்ஸப்ஷன் வரும் எக்ஸப்ஷன் வராது அப்படின்ட்டு இல்லை எக்ஸெப்ஷன் ரெண்டு எக்ஸப்ஷன் வரும் அது நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பட் நம்ம இப்போ வந்து டிராகன் ட்ராப் இங்கே பண்ணியிருக்கோம் இங்கே டிராகன் டிராப் பண்ணது வந்து நிஜமாலே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸ் கிளாஸில் அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஓகே அது ஒன்று அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராகன் டிராப்புக்கு அப்புறம் டாட் பில்ட் டாட் பர்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேயா ஸோ இந்த மாதிரி வந்து சின்டாக்ஸ் இருக்கும் ஸோ டாட் பில்ட் டாட் பாஃபார்ம் கரெக்டு தான் தப்பு இல்லை அது வந்து ஆக்சுவலி ஓல்டு கோடாக இருக்கும் நியூ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பர்ஃபார்ம் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டாட் பில்டு வந்து கால் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ் டாட் பில்டுக்கு கால் பண்ண அவசியம் வந்து கிடையாது ஓகே அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த டாட் பர்ஃபார்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் டாட் பஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கால் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ பிளாக்ஸில் மேபி பழைய கோடாக இருக்கலாம் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க வில் டாட் பாஃபாம் அப்படின்னு இருக்கும் இங்கே டாட் பர்ஃபார்ம் யூஸ் பண்ணாலே போதும் ஸோ கன்ஃபியூஸ் வந்து ஆக மாட்டோம் ஓகே ஸோ இந்த வீடியோக்கு டீ கேப் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப தான் ஸோ ட்ராகன் ட்ராப் அந்த ஃபங்க்ஷன் ஆக்ஷன்ஸ் கிளாஸ்லேருந்து வருது ஆக்ஷன்ஸ் கிளாஸில் அந்த வெப் எலிமெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வெப் எலிமெண்ட்லேருந்து பாஸ் பாஸ் பண்ணணும் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஓகே அண்ட் ஆஷ்விஷுவல் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹோம் ஒர்க் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு தான் நான் பண்ண அதே சேம் தான் பட் பிளே டாட் லெட் கோ டாட் இன் ஸ்லாஷ் ஏஒய் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஸோ தட் சைட் ஃப்ரம் மை சைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஒன் வெரி சோன் ஹேவ் நெஸ்டே டே டேக் கேர்